அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி நட்சத்திர ஜன்னல். லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஓட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் போய் பார்க்கலாம்ப்பா. பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிடும், இல்லை அந்த படத்தினுடைய கருத்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மாதிரியான படங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுடைய அந்த நட்சத்திர பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நட்சத்திர ஜன்னல். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம மீட் பண்ணக்கூடிய இந்த டீமை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து இதுவா ஜுஜுபி மேட்டர்ப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கான வழிகளை வந்து சுமக்கணும். ஆனால் அதைக்கே வந்து படம் பேரை வந்து ஆப்ரேஷன் ஜுஜுபி அப்படின்னு வச்சிருக்காங்க. பேர் தான் அப்படி இருக்குது, அது உள்ளுக்குள்ளே ஜுஜுபியான விஷயம்தான் இருக்கா இல்லை என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அருண்காந்த் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஜுஜுபி இந்த டீமை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ நான் தனித்தனியாக சொல்லாமல் டீமுக்கே ஒரு வணக்கம் சொல்லிட்டேன். பட் நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு ஷேர் போட்டிருக்கீங்க, அதில் பேர் வர எழுதியிருக்கீங்க. யாராவது வருவாங்களான்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு, நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டா வரப்போறாங்களா சார்? இது வந்து படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். இது பாலிடிக்ஸ்ன்னு போட்டிருக்கு, பட் ஏன் காலியாக இருக்கு சார்? இது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறதுக்காக எம்டியாக விட்டுருக்கோம். தமிழ்நாட்டுக்கு சொல்றீங்களா, இந்தியாவுக்கே சொல்றீங்களா, உலகத்துக்கே சொல்றோம். இட்ஸ் எ வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஃபிலிம். ஓ, சோ அதற்குன்னு ஒரு இருக்கை கொடுத்துருக்கீங்க. அதான் முக்கியமான கேரக்டர் படத்திலே. அது ஆக்சுவலாக பேசாது, அதை பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். சூப்பருங்க. படத்துடைய ஒன் லைன் சொல்லுங்க அப்படின்னா, அழகாக ஒரு லைனில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, பட் யார் வரப்போறாங்க அப்படின்றது தெரியல. பட் டீம் பற்றி நம்ம பேசி முடிச்ச பிறகு கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஸோ முதல்ல வந்து உங்கள் இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே முடங்கியிருந்தாங்க, கலை முடங்குவது இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண உங்களுக்கும் அதில் ஒரு புதிய முயற்சி எடுத்த சாம்ஸ் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிரெக்டர் சார் கிட்டேருந்து அவர்கிட்டேருந்தே நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த 3 வருட கால பயணம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆப்ரேஷன் ஜுஜுபிக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நான் லைஃப்பில் இந்த ரொம்ப அன்சர்டன் பீரியடாக இருந்துச்சு இல்லை இந்த 2-3 இயர்ஸ். ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் கூட கொடுத்துச்சு. ஆமாம். ஸோ இந்த உலகத்தை நம்ம விட்டு போகிறதுக்குள்ளே நம்ம நினச்சதை ஒன்று சொல்லிடணும்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. ஸோ அதுதான் ஆப்ரேஷன் ஜுஜுபி. இனிமேல் லைஃப்பில் சோஷியல் மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மொத்த சோஷியல் மெசேஜ் ஒரே படத்தில் சொல்லிட்டு இனிமேல் ஜாலியாக இருப்போம். ஓகே. இப்போ எவ்வளோ கஷ்ட காலத்துலையும் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாருன்னா மனுஷனுக்குள்ளே எவ்வளோ விஷயத்த வச்சுட்டு இருந்திருப்பார். அந்த கஷ்ட காலத்துக்கு எல்லாமே காரணம் பாலிடிக்ஸுன்றது தான் உள்ள ஒரு உள்குத்துகள் வெளிக்குத்துகள் எல்லாம். என்ன சார் பாலிடிக்ஸை பற்றி இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறீங்க? உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கா? வந்திருக்கீங்களா? ட்ரை பண்ணீங்களா நீங்கள் ஏதாவது? இது வரணுங்கிற ஆசை வந்து உலகத்துலேயே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது கரெக்டான பர்சன் வரலன்னா நம்ம வரணுங்க யாரோ ஒருத்தர் வந்தாகணும் இல்லை. இப்போ யாரோ ஒரு ஃபியூச்சர் தானே எல்லாம். ஆமாம். ஸோ நம்ம ஃபியூச்சர் யார், நான் சினிமாவுக்கு வரணும் தான் நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் வருவேனா யாருக்கும் தெரியாது. இப்போ வந்திருக்கோம், ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம் இல்லை. மேபி இவர் கூட வரலாம். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ரஜினி அந்த மாதிரியா இல்லை? வருவேன், ஆனால் வருவேன். அப்படியா? வரேன்னு சொன்னால் வந்துடுவேன். வரேன்னு சொன்னால் வந்துடுவீங்க. ஸோ உங்களுடைய படம் முதல்ல வந்துருச்சு, வரப்போகுது. ஸோ அடுத்து நீங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்துடைய அந்த ஒன் லைன் அப்படின்றது எப்போ உங்கள் மனசில் தோணுச்சு சார்? இது சரி, அதான் இப்போ என்னென்னா அந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே கொஞ்சம் சோகமாக இருந்தாங்களா, என்னடா நாடே சோகமாக இருக்குது, இந்த உலகமே சோகமாக இருக்குது, ஒரு சந்தோஷமான நாடு எப்படி உருவாக்கலாம், ஒரு சந்தோஷமான உலகத்தை எப்படி உருவாக்கலாம், அதுக்கு நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், ஒரு கான்ஸ்டியூஷனில் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், எலக்ட்ரல் சிஸ்டமில் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து பிரச்சனையை சொல்லக்கூடிய கதையே கிடையாது, சொல்யூஷனை சொல்லக்கூடிய கதை. அந்த சொல்யூஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒர்க் ஃப்ளோவே சொல்லக்கூடிய ஒரு கதை. மூவி ஸ்டோரியே வந்து ஹவு டு கிரியேட் அ ஹாப்பி நேஷன். இப்போ நம்ம ஒரு டெவலப் நேஷன் ஆகணும்லாம் ஆசை இருக்குல்ல, அதையும் தாண்டி ஹாப்பி நேஷன் எப்படி உருவாக்கலாம், மனிதர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமா, மனிதர்கள் மட்டும் இல்லை நேச்சரும் சேர்ந்து, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ங்கிறது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நேச்சருக்கும் சேர்த்து தான், பறவைக்கு, புலிக்கு, சிங்கத்துக்கு, ஒரு டாங்கிக்கு கூட தான் இந்த பாலிடிக்ஸ் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஒரு டைகர் எங்கே வாழணும் நம்ம தானே டிசைட் பண்ணி ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஹியூமன்ஸ், இட் ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி. ஓகே. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு கரெக்ட் பாலிடிக்ஸ். ஸோ ஒரு ஹாப்பி நேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோரி தான், இட்ஸ் அ வெரி பேட்ரியாட்டிக் ஃபிலிம். ஒரு மிக ஆழமான கருத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு சாம்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அவரை நாங்கள் வந்து கலகலகலகலன்னு பார்த்துருக்கோம், எல்லாரையும் மகிழ்விச்சு பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டு ஒரு மனுஷன் அவர், அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. யார் போனாலும் அவரை உட்கார வச்சு கொண்டாடுவாங்க, நீ எங்கள் வீட்டில் இந்த மாதிரிப்பா, இந்த தம்பிப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கணுன்ற அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு மனசில்? சரி, இப்படி ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று இந்த வேர்ல்டில் கிரியேட் ஆகணுங்கிற கதையில் இருக்கும்போது, ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஹீரோஸ் மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும், ஹீரோனா ஒரு பில்டப் இருக்கணும், இப்படிலாம் இருந்திருக்குல்ல, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் ரெண்டு ஃபிலிமில் சாம் சாரையும் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு காமெடியனாக, அண்ட் ஒரு ஃப்ளப்பர் பால் மாதிரி பவுன்ஸ் பண்ணால் அப்படி இப்படிலாம் இருப்பார். இந்த படத்தில் அவர் ஒரு செகண்ட் கூட காமெடி பண்ணல தெரியுமா, அவுட் அண்ட் அவுட் சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கை மாற்றிருக்கோம், எல்லாமே மாற்றிருக்கோம். அண்ட் ஏன்னா இது இட்ஸ் அ ஹை டைம் நினைக்கிறேன், ஏன்னா அவரோட அந்த டேலண்ட்டை, ஒரு சட்டிலான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேலண்ட்ஸை வந்து யாரும் இன்னும் வெளிக்கொண்டு வரலன்னு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. ஸோ எப்பவுமே யாருக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஒன்று ஆரம்பிச்சு விட்டுறணும். எஸ், நம்ம அப்படிதான் ட்ராக்கை மாற்றி விட முடியும். வெல்கம் வெல்கம். ஸோ எல்லாருமே நினைக்கக்கூடிய, கனவு காணக்கூடிய அந்த இடத்துக்கு மிக பொறுப்பான ஒரு இடத்துக்கு உங்களை வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் சார், எங்களுக்கு சாம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கள் கூட இருந்தாருனா, அவர் படம் எங்கள் கூட இருந்ததுன்னா, அவருக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தா போதும், எங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு எங்களை அப்படியே கொல்ல பண்ணி காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கனவு ஹீரோ ஆகணும், நம்ம வந்து படத்துடைய முகப்பு நாமளாக இருக்கணும் அப்படின்னு என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா நீங்கள்? ஆ, நினச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நினச்சதில்ல. இப்படி இப்படி ஒரு சீரியஸ் லுக்கில் வந்து நின்று ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணி நான் பண்ணுவேனான்றதே, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் நான் பண்ணுவேன்னு நினைக்கல. என்னோடய தாட்டெல்லாம் ஒரு சார்லி சாப்ளி மாதிரி, மிஸ்டர் பீன், ஜிம் கேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கலகல கலகலன்னு வந்துட்டு அப்படி ஒரு படம் பண்ணணும் தான் இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் பண்ணேன். பட் ஆனால் இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. பட் ஆனால் அருண்கான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை சொல்லி நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னப்போ ஹலோ விளையாடுறீங்களா, அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ட்டார். அவர் காமெடி கம்பெனிலாம் பண்ணலை, சீரியஸ் ரெடியா அப்படின்னாரு. எனக்கு என்ன பிஸ்னஸ்லாம் தெரியாது, நான் ஒரு காமெடினா நடிச்சிட்ருக்கேன், அதனால் என்னை வச்சு எடுக்கிற போது ரிஸ்க்குன்றத பிஸ்னஸ் ரிஸ்க்னு ஒன்று பாருங்கள். அடுத்தது காமெடியே பண்ணாத என்ன மாதிரி சீரியஸ் லுக்கில் வைக்கிறது அடுத்த ரிஸ்க்கு. இன்னொரு ரிஸ்க்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கிறீங்க. ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், முன்ன பின்ன தான் இருக்கும், அள்ளி போடுவேன் பார்த்துங்க அப்படின்னேன். இது மாதிரி பல விஷயங்களெல்லாம் எல்லாம் ஓகே பண்ணி, ஸோ ஒரு தயாரிப்பாளராக ஒரு டைரக்டராக அவரே அந்த ரிஸ்க்கு தயாராக இருக்கும்போது நடிகன் அப்படி குதிச்சிட வேண்டியதானே அதுக்கப்புறம். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரியஸாகவே ஒரு சீரியஸ்லி அந்த போஸ்டர் பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து 100% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்றது போஸ்டரே எங்களுக்கு வந்து தெரிய, சாம்ஸ் நாங்கள் அப்படி பார்த்ததே கிடையாது. உங்களை நீங்க எப்படி தயார் பண்ணிட்டீங்க? கடுகளும் நம்மளை பார்த்து சிரிப்பு அப்படிங்கறதே யாருக்கும் வரக்கூடாது, அந்த கேரக்டரா தான் நம்மளை பார்க்கணும்ன்றதுல எவ்வளவு நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்க? எல்லாம் ஃபுல் ட்ரைனிங் அருண்காந்த் தான். ஏன்னா இந்த ரோல டிசிஷன் எடுத்து நான் தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுத்து, நீங்க பண்ணுங்க நான் இருக்கேன், பிசினஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி தாடி மட்டும் வைங்க, கொடுக்குற இடத்துக்கு வந்து நில்லுங்க, சொன்ன டைலாக பேசுங்க, பெருசா டைலாகும் இல்லை, ஒரு மாதிரி நிறைய சிந்தனைகள்ல தான் உங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் பண்ண போகிறேன் சொல்லி இவ்வளோ விஷயம் சொல்லி பண்ணுறாரு. எனக்கு நிறையா இங்கிலீஷ் படங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் வேறு கொடுத்தாரு. இந்த டென்ஷன் வாஷிங்டன் படத்தெல்லாம் பாருங்கள், நான் ஒரு டைலாக் கொடுத்து அனுப்புகிறேன், அதை எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸ்பாட்டில் வந்து அது அதான் இது வரைக்கும் நான் திட்டு வாங்கி எந்த டேரக்டரும் நடிச்சாலும் இவர்கிட்ட தான் முத முதல் திட்டு வாங்கியிருக்கேன், அப்பப்போ திட்டு வாங்கியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அந்த பழைய சாம்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னை திட்டி என்னை செதுக்கினார். ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் இந்த படத்தில். அதான் சொன்னேன், மற்றவங்களுக்குலாம் இது வந்து படம், எனக்கு பாடம். ஈவன் நிறைய லெஷராக உட்காந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இந்த படம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல விஷயங்களே போய் நெட்டில் தேடுவாங்க, என்னமோ சொல்லியிருக்காங்க இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஒரு அற்புதமான ஒரு படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் நல்ல வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்ன வாங்கியிருக்காரு வேலை. ஸோ நாளை மாத்திரம் நான் ஏதோ ஒரு சீரியஸ் ஃபிலிம்ஸ்லேயே பண்ண போகிறேன் அப்படின்னா கூட இதை அருண்காந்த் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படி அடிப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்குள்ள ஒரு டியூனை ஏற்றினார். இதுக்கு முன்னாடி இவரோட கோக்கமேக்கங்கிற ஒரு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு பட்லர் இங்கிலீஷில் தன்னாப்னான்னு பேசி அப்படின்னு நடிச்சிருக்கேன், ஓவர் ஆக்ஷன் டு த கோர்லாம் பண்ணியிருக்கேன்.
அப்படி என்ன பண்ணவர் தான் இந்த இதில் அப்படியே ஃபுல்லாக செட்டில் பண்ண வச்சு. சீரியஸ்லி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, சாம்ஸ் வந்து ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு கொடுத்தாலும் அதுக்கு முழுக்க நான் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டிவாக இருக்கேன்ற அந்த உழைப்பு அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பலனை வந்து கொடுத்துருக்கு. அதனால் யாரையுமே சொல்கிறேன், சிறு சிறு கேரக்டர் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே சாம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அதற்கு முழுசாக உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் சாம்ஸ் மாதிரி நீங்கள் விரிஞ்சு விருட்சமாக வளர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. சாம்ஸ் தான் ஹீரோன்னு முடிவு பண்ணிங்க, போய் சொன்ன உடனே யார் ஹீரோயின் கேட்டிருப்பாரு, லீடிங் ஆர்டிஸ்ட் யாராவது இல்லை நியூ ஃபேஸா ஆக்ட்ரஸ் லைட்டாக கேட்டார். பட் எஸ் சார், உங்களுக்கு ஒரு பேர்லாம் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் படத்தில் ஒரு மிடில் ஏஜ்ட் மேன், உங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்குது, இப்படிலாம் சொன்னோன்னே இது அந்த ரியாக்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ பட் ஆனால் அவங்க கூட இந்த வினோதினி வேதிநாதன் அவங்க நடிச்சிருக்காங்க. பட் ரெண்டு பேரும் ஒரு செம டீசெண்டான ஒரு ரோல், ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ஃபேமிலி, ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு டாட்டர், அவங்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய மவுண்டனில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாரு அவங்க பொண்ணுக்காக. அதான் இந்த படத்தோட கதை. ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு பெரிய சாங், ரொமான்டிக் சாங் எல்லாம் கிடையாது. ரெண்டே ரெண்டு சுத்த சுத்த விட்டார், ஒரு லேசாக ஒரு சாங்கை போட்டு போதும் அவ்வளோதான், அடுத்து வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டாரு. எனக்காக அதை பார்த்து நான் எப்போ பார்த்தாலும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. ஸோ நமக்கே பரவாயில்லையே, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த சாங் நாங்கள் ரிலீஸே பண்ணல ஆன்லைன். யூஸ்வலாக சாங் ரிலீஸ் முன்னாடி பண்ணுவாங்கல்ல, இந்த படத்தில் நாங்கள் அந்த சாங்ஸை ரிலீஸ் பண்ண வேணாம்னு நினச்சிட்டோம். இல்லை அதுதான் படத்தில் வர முக்கியமான ஒரு கதை, அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும். ஓகே, அந்த சாங் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஒரு நேச்சர் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அந்த நேச்சர் நம்மக்கிட்ட என்ன பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங். அந்த சாங்கை 12 days எடுத்தோம். ஆக்சுவலாக ஒரு சாங்கை 12 days எடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் பெரிய படம் கூட அப்படி எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ஒரு சின்ன ஷாட்டுக்கு நாங்கள் ஒரு 200-300 kilometers தாண்டி ஒரு சின்ன லொக்கேஷன் போக வேண்டியிருக்கு. அது மாதிரி படத்தில் அவ்வளோ ஷார்ட்ஸ், அவ்வளோ லொக்கேஷன், எல்லாமே 200-300 kilometers தள்ளி தள்ளி போகணும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்டே தான் எடுக்க முடியும். ஓகே, ஆனால் மொத்த படத்தையும் 26 days எடுத்துட்டோம், ஆனால் அந்த சாங்குக்கு 12 days ஆச்சு. ஆமாம், அது அந்த அளவுக்கு மெனக்கட்டும். இங்கேருந்து மெனக்கட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஆனாக்கட்டி பொள்ளாச்சி அந்த ரூட்டுக்கெலாம் போய் அங்கே ஒரே ஒரு கேனல் மாதிரி ஒன்று இருக்கும், அது தண்ணியே இருக்காது, கொஞ்சம் ஊண்டு தண்ணி இருக்கும், அதில் ஒரு சேரை போட்டு உட்காந்து சிந்திங்க அப்படின்னு. சிந்திச்சேன், முடிஞ்சுதான் வாங்க கிளம்பலாம். திருப்பி 2 மணி நேரம் டிராவல், நேராக வர வேண்டியது ஒரு பில்லூர் டேமு, அங்கே போய் வருது சிறுவாணி, ஒரு இடத்துல லொக்கேஷன் பர்மிஷன் கிடைக்காது. அவங்க ஒரே 2 ஷாட்டுக்காக ஒரு நாள் இது மாதிரி அந்த படத்தில் அங்கங்கங்கங்கே வரும் ஒரு ஷாட்லாம். அதுக்காக 12 days. அந்த அந்த சாங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே செகண்ட் ஹாஃப்ல அந்த ஷாட் ஏன் வந்துச்சு, அதுல என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அதுல என்ன சீக்ரெட் மெசேஜ் இருக்குன்னு டீகோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீகோடிங்க பத்தி நாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு சீரீஸ் வெப் சீரிஸ் மாதிரி இந்த படம் முடிஞ்சு இந்த படத்துல வர ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நீங்க ஒன்னு நினைச்சிருப்பீங்க, ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆனா நான் ஸ்பூன் ஃபீடிங்கா பண்ண வேணாம், நம்ம மக்களை ஏன் நம்ம குறைச்சு மதிப்பிடணும், அவங்க இன்டெலிஜென்ட் நான் நினைக்கிறேன். ஸோ படத்தில் வர ஃபர்ஸ்ட் சீன்லேயும் லாஸ்ட் சீன் வரைக்கும் என்னென்ன சீனில் என்னென்ன ஷாட்டு இந்த ஃப்ரேமில் ஏன் இந்த சின்ன சைக்கிள் இருந்துச்சுங்கிற வரைக்கும் நாங்கள் டீகோடிங் வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கோம். ஆமாம், சில இது எனக்கு நடிச்சு முடிச்சுட்டு இப்போ சமீபத்து வந்து ஒரு இடத்துல ஏங்க மெனக்கெட்டு என்ன உட்காந்து அந்த கேனலில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது அதில் உட்காந்துருந்தீங்களே, அதுக்கு எதுக்கு உட்காந்துருந்தீங்கன்னு தெரியல. ஏதோ கூப்பிட்டு போனீங்க, லொக்கேஷன் நல்லா இருந்துன்னு என்ன உட்கார வச்சிங்க அப்படின்னு மரமண்டையாட்டம் இருக்காதுங்க. தயவு செஞ்சு தண்ணி இல்லைங்க, அங்கே ஒருத்தன் சேர் போட்டு ஆக்கிரமிச்சிருக்கான். அதுதான் அந்த ஷாட்டில் நான் சொல்ல வர்றது. இப்படி உட்காந்துருந்தேன், தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லை அப்படியே பேக்கில் பார்த்தா ஆற்றுல தண்ணி இல்லை, மணல் இல்லை எடுக்கிறாங்க, அப்படி அதுக்கு பின்னாடி இருக்குது. ஏங்க இப்படி இவ்வளோ சட்டிலாக சொன்னால் மக்களுக்கு எப்படிங்க புரியும், அதெல்லாம் பின்னாடி நான் உட்காந்து பொங்கி பிரவாகம் எடுக்கட்டுமா அப்படின்னு. ஒன்றும் வேணாம், சில விஷயம் அப்படியா அப்படி ஏன்னா ஒரு உலக லெவல் ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அதுக்கு வேல்யூ தெரியாதுல்ல. அதனால நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு லேர்ன் பண்ண விட்டால் தான், செல்ஃப் லேர்னிங் தான் அவங்கள வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கும். ஆனால் நான் எனக்கு ஆனால் கோவம் இல்லைங்க, சில இன்னும் அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் இல்லைங்க. இப்படி மொட்டத்தான் இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்களான்னு, நீங்கள் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எவிடன்ஸ் எனக்கு காமிச்சார். இந்த வர வழியில் ஒரு ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று சாப்பிட்டோம். அந்த அம்மா அவங்களுக்கு இப்போ வெறுமன சாத்துக்குடி புளி தள்ளு வண்டியில் இருக்காங்க, கூகுள் பே முன்னாடி இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மக்கள் ஏற்றுட்டுருப்பாங்களா, அது என்னமோ என்னப்பா பொம்மை பொம்மையாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு காசு தருவானா வருமா வராதா அப்படின்லாம் கேட்குற நேரத்தில் ஒருத்தன்
அதை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எனக்காக இந்த டீ கோடிங்னு போட்டு இது மாதிரி 36 சீனுங்கிறாரு, உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயம் பேக்ல வச்சிருக்கேன் பாருங்க. பட் நீங்க அதை வெப் சீரிஸா பண்ண போறேன்னு சொன்னது உண்மையிலே அது வந்து இன்னும் நிறைய டெப்தா நிறைய பேருக்கு போய் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார் அதுக்கு. ஸோ எல்லாமே நீங்க உங்களுடைய சுய முயற்சி தான். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெருமை இருக்கு, பட் அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு சார்? சி, வலி பெருசாக இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணி பண்ணால் அது என்ன வலி? ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமோட கிளைமேக்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், என்ஜாயிங் த ஒர்க் இஸ் சக்ஸஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாங்களா, இல்லைனா நீ ரிஸ்க் எடுக்கிறியே அப்படின்னு ஏதாவது உங்களை டிமோட்டிவேட் பண்ண மாதிரி நடந்ததா, இல்லை ரெண்டுமே இருந்ததா? இல்லை இல்லை, ஃபுல் பாசிட்டிவ் தான். ஏன்னா என்னுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவா நீங்கள் இன்னும் வரணும், தலைவா உங்களை நல்லா அண்டர் ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறையா இருப்பாங்க இல்லையா. இப்படி நான் ஒரு ரோல் வந்தோடனே வாழ்த்துக்கள் மயம் தான் எனக்கு குமிஞ்சுது. ஸோ பயங்கர என்கரேஜ்மெண்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நுழையும் போது எனக்கு சீரியஸ் லுக்கில் போகிறோமே நம்ம எடுத்தோடனே, நமக்கு ஏன்னா நாடின் நரம்பு ரத்தம் சதை புத்தின்னு காமெடியில் ஊறி கிடக்கும் போது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக கொண்டு போய் எங்கேயும் இறக்கி விட்றாருன்னு ஒரு இது மட்டும் இருந்தது. பட் ஆனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு படத்தில் நடித்து முடித்ததுனால ரொம்ப திருப்தியாக இருக்குது. இனி நாளை மாத்திரம் நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு லீடர் ரோலுக்கான வாய்ப்பு வந்தால் கூட நம்ம பங்குக்கு ஒரு ரெண்டு மெசேஜை சொல்ல மாட்டோமா மக்களுக்குன்னுக்குல, இனிமேல் சொல்லவே வேணாம். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமான விஷயம். ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள பண்ணியிருக்கோம். அதுக்காக அட்வைஸெல்லாம் இருக்காது, அதுவும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அது எஜுகேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பில்டப்ஸ் பார்க்கும்பொழுது உண்மையிலே என்ன தான் அப்படி இந்த படத்தில் இருக்கு பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆவலை வந்து நீங்கள் தூண்டுறீங்க. சான்ஸ் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னும் சப்போர்ட்டிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. சந்தன பாரதி சார் இருக்காங்க, அண்ட் வையாபுரி சார் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களுடைய பார்ட்டை மிக மிக சரியாக செய்யக்கூடியவங்க. அவங்கள ரொம்ப அழகாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து படத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றதே மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள பற்றி தான் நம்ம அடுத்தும் பேச போகிறோம். இந்த படத்தை சார்ந்த இரண்டு முக்கியமான நபர்கள் இங்கே வந்திருக்காங்க, நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் என்பது தனி அல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒரு விஷயம். அந்த அரசியலினுடைய தேடல் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. அதை வெளிப்படையாக இவங்க படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது, படம் ரிலீஸில் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு. என்னென்ன டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சார். நம்ம ஒரு படம் ஓஹோ ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகேஷ் சார் ஒரு சிங்கிள் மேனாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். அதே மாதிரியே எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு போனால் போதும் ரெண்டே ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அப்படி இல்லை, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இந்த படம் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் ஆகணும்னாலே ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஃபைனல் மிக்ஸ் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சால் தான் ஆகணும்னு நான் தெளிவாக இருந்தேன். ஓகே. ஸோ அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட் நான் யூடியூப்லேயே தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கூட ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு யூடியூப் டியூட்டோரியல் மேக்கர்ஸ் தான் போடுவேன். ஸோ அதனால் அது அதனால தான். ஸோ பட் சினிமாட்டோகிராஃபி சுகுமாரன் சுந்தர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ப்ரீவியஸ் ரெண்டு ஃபிலிம்ஸ் அவர் தான் பண்ணியிருந்தார். அவர் எப்படின்னா எனக்கு என்ன வேணுமோ அது பண்ணக்கூடிய ஒரு ஈகோலாம் இல்லாத ஒரு பர்சன். ஒரு சிங்க் இருக்கும் எடுக்கும் போதே இவருக்கு ஏற்ற மாதிரி அடிமைகளாக பார்த்து கொஞ்சம் சில அப்படிலாம் இல்லை. சீரியஸாகவே ஒரு ஷா ஒரு அவரோட ஒர்க் இதை சொல்லிடணும். ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று அவருக்கு எப்படின்னா அருண்காந்தை திருப்திப்படுத்தணும் அந்த ஒரு இது, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு சீன், ஒரு மரத்தடியில் நான் உட்காந்து இப்படி தியானம் பண்ணுறேன் மரத்தடியில் 37 டேக்கு. எனக்கு உடலை அப்படி எடுத்து இவர் அவரை கேட்டேன், ஏன் இவ்வளோ மெனக்கட்டுங்க? அவர் என்னமோ நினைக்கிறார் சார் அருண்காந்த், அதை நான் எடுத்து கொடுத்துறேன் சார். நான் புத்தா ஸ்டாச்சு கீழே தான் இருப்பாரு, நான் புத்தராக இருப்பேன், அவன் புதஞ்சிருப்பான் அந்த கேமராமேன். அப்படி அப்படி இல்லை, அந்த ஷாட் வந்து கிளைமேக்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஷாட்டு, அது வந்து ஒரு புதருக்குள்ளேருந்து அப்படியே வந்து அது அப்படியே ஒரு கிம்பாலில் எடுத்துகிட்டு வரணும். சிங்கிள் மேன் தான், ஃபோக்கஸ் புல்லர்லாம் கிடையாது, அவரே ஃபோக்கஸும் பண்ணணும். லைட்டு போயிட்டுருக்கிற அந்த அந்தி சந்தி வேலை, ஸோ ஃபுல் ஓப்பன் அப்பர்ச்சர் லை ஃபோக்கஸிங் இவ்வளோ தான் இருக்கும் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸு. ஸோ அதையும் பண்ணணும், அது புதருக்குள்ளேருந்து வெளியில் வந்து அது கரடு முரடான ஒரு பாதை, அப்படி வந்து இவர் மரத்தடியில் இவரை காமிக்கணும். இங்கேருந்து ஒரு புத்தா ஸ்டாச்சுவை லாஸ்ட் ஃப்ரேமில் தான் நாங்கள் ரிவீலே பண்ணணும், ஃபோக்கஸிங்கேருந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த மொத்த ஷாட்டையும் எனக்கு அந்த ஒரு, ஆனால் அந்த படத்தில் வந்து இது என்ன பெரிய கஷ்டம்பீங்க, ஆனால் அது அவ்வளோ பியூட்டியாக இருக்கும், 2 செகண்ட் தான் வரும்,
ஆனால் அதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த அளவுக்கு டெப்த் பார்க்க முடியும். இவருக்கு நல்ல ஷாட் கிடைச்சது, எனக்கு டெங்கு காய்ச்சல் கிடைச்சது. ஏன்னா ஒரு 250 கொசு கிடைச்சிருக்காங்க. அதே கிடைச்சி நான் உட்காந்து ஆடாதீங்க அப்படின்னு சார் மெயின் லீட் பண்றீங்க. காய்ச்சலாக திகிச்சு கொரோனா வந்தால் கூட நடிச்சிருந்துருக்கணும் சார். நீங்க உயிரை பணையை வச்சமா நான். அதே மாதிரி எடிட்டர் வந்து வினோத் ஸ்ரீதர், அவரும் இது மாதிரி தான். என்னன்னா நிறைய பேர் இந்த எடிட்டிங்கு லேகு ஸ்பீடு கட்டன் பண்ணுவாங்கல்ல, ஸோ எட்ஜ் ஆஃப் த சீட்ல த்ரில்லராக அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ரேசி பேசியவே படம் பார்த்துருக்காங்க மக்கள். So, sit back and relax-ங்கிறதுக்கு ஒரு மூவி வேணும். ஆபரேஷன் ஜுஜுபி இஸ் ஃபார் சம்படி ஹூ ஹேஸ் பேஷன்ஸ் டு லிசன். படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டே இதை பற்றி பேசிருக்கணும். பட் லாஸ்ட்டாக நான் கேட்குறேன், என்னது ஆபரேஷன் ஜுஜுபின்னு பேர் வச்சிருக்கீங்க? ஆப்ரேஷனுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டில், ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன். ஆனால் ஜுஜுபிங்கிறது அப்படி சர்வ சாதாரண மேட்டர், ஜுஜுபி மேட்டர். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ மிகப்பெரிய விஷயத்த ஒரு காமன் மேன் ஒரு சின்ன ஐடியா வச்சு ஜுஜுபி அப்படி பண்றான் அப்படிங்கறதும் ஆபரேஷன் ஜுஜுபி. ஆக்சுவலா மொட்டை பாஸ்கி இருக்காருல்ல, அவர் தான் இந்த டைட்டில் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு இந்த கான்செப்ட் சொன்ன உடனே. வெளியிலிருந்து நினைச்ச நேரத்துல லைட், நினைச்ச இடத்துல பர்மிஷன், கொஞ்சம் இனிஷியலா ஸ்ட்ரகிள் இருக்கும், பார்த்தா அது கிடைச்சிடும். அவருடைய நீண்ட நாள் உழைப்பு, உங்களுடைய நீண்ட நாள் கனவு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா நேச்சருடைய பிளெஸிங்ஸா தான் அது. நானும் பாக்குறேன், ஈவன் இவ்வளவு டஃபான சப்ஜெக்ட் எடுத்து ஒரு மாதிரி கமர்ஷியல் மசாலா எல்லாம் கலந்து ஒரு வியாபார ரீதி அந்த எண்ணமே கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயத்த இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சொல்லக்கூடாது, புதுசா சொல்லணும், அழகா சொல்லணும், இந்த மாதிரி லெஷரா உட்காந்து பாக்குற மாதிரி சொல்லணும், நல்ல கண்டென்ட் இருக்கு அதுல, காம்ப்ரமைஸ் இல்லாம சொல்றது. ஒரு எல்லாமே படம் எடுக்கிறது ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்கு இல்ல, பட் அது ரெண்டு சாங்கை வச்சு ஒரு ஃபைட்டை வச்சு சக்குன்னு ஒரு 2 லட்சம் தெலுங்கு ரவிச்சு போவேன், அதெல்லாம் இல்லை. எனக்கு திருப்தியா ஷாட் வரணும், 12 நாள் எடுத்து ஒரு சாங் எடுக்கிறோமா, இன்னைக்கு அந்த சாங்க பார்த்தா எவ்வளவு திருப்தியா இருக்கு, அந்த திருப்தி எனக்கு வேணும்னு எடுத்த ஆள். அதனால மனசுக்கு திருப்தியா நானும் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க, எல்லோரும் திருப்தியா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஃப்ரேமிங் சென்ஸ் இல்ல, தியேட்டருக்காக எடுத்தோம். ஏன்னா நான் ரிலீஸ் டேட் சொல்லி தான் நான் வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவேன், தியேட்டர்ல தான் வருதுன்னு சொல்லுவேன். 3 படமும் தியேட்டர்ல தான் பண்ணேன். ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன், ஸ்கிப் பட்டன் எல்லாம் கிடையாது. நீங்க அப்படியே ஓடிடில பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அந்த இடத்துல நான் ஒரு லாஜிக் வச்சிருப்பேன், அப்புறம் ஒரு படம் சரியில்லை நீங்க சொல்லுவீங்க. நான் பண்ண மாட்டேன் சார். இல்ல, அதுவும் தாண்டி உங்களுக்கு ஒரு மினிமம் டிசிப்ளின் வந்து தியேட்டருக்குள்ள இருக்குல்ல, கண்டிப்பா கவனிக்கணும். ரூம் டார்க்கா இருக்கும், ஏன்னா என்னோட படத்தோட டைட்டிலே நான் போட்டிருப்பேன், மூவி இஸ் அன் இமேஜினேஷன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர், கம் டு சி மை டேஸ்ட். எனக்கு உங்களே இன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன கதை பிடிக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ என் டேஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க வாங்க, அதுதான் என்னோட படம். ஆனா கிரிப்பிங்கா இருக்கும், நான் இப்ப சொல்லவே முடியாது என்னன்னு. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அதுதான் படத்தோட ஜீவன் ஆடி மாதிரியான ஒரு விஷயம். நான் சொன்னல ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வரும்னு, அந்த சாங்ல வர ஒவ்வொரு ஷாட்டும் ராகவ் பேசுற செகண்ட் ஹாப்ல
ஒரு சப்ளிமல் கனெக்ஷன் இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பெரிய விஷயம், இல்லைனா நாங்கள் டீகோடிங் போடுறோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இது பார்க்கும்போது ஒரு பாலிட்டிஷியன் உண்டு, அந்த படம் பார்த்து அந்த அவரோட சீன் பார்த்து இவன் தாண்டா இந்த மாதிரி ஒரு ஆள் தானே நமக்கு வேணும் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி வையபுரி சார், வெங்கட் சுபா, வினோதினி மேம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி சார், ரொம்ப சீரியஸான ஒரு படம், நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் கண்டிப்பாக வந்து காமெடி அப்படின்றது இருந்திருக்காது, பட் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ன்றது எப்படி இருந்தது உங்களுக்கு? நம்ம ஓகே பிரேக்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன வச்சு செஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு அதுக்காக ஒரு ரிலாக்ஸ்க்காக ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்ரு மாதிரி இப்போ ஜாலியாக இருக்காது. ஆனால் அதை பார்த்து வர மக்கள் இப்படி தான் இருக்குமா வேற மாதிரி. சாம்ஸ் பார்த்தாலே எல்லாருக்குமே அந்த நகைச்சுவை நடிப்புகள்லாம் ஞாபகம் வருது. என்ன அடிக்க வரையா, என்ன என் பொண்டாட்டி அடிப்பையா, என் நாலு வயசு புள்ள அடிப்பா, அதெல்லாம் ஞாபகம் வரும். பட் சீரியஸான ஒரு போர்ஷன் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு லைன் இப்போ பண்ண முடியுமா? ஒரு டைலாக், ஒரே ஒரு டைலாக். டைரக்டர் சரி பக்கத்தில் இருக்காரு, நான் சொல்கிற ஒரு டைலாக் பண்ணிக்க. ஆமாம் ஆமாம், பழையசா புதுசா எப்படி வேணும்? ஓகே நான் ஒரு டயலாக் சொல்றேன். அது பழைய சாம்ஸ்னா எப்படி பண்ணிருப்பாரு, புது சாம்ஸ்னா எப்படி பண்ணிருப்பாரு? ஓகே படத்துல வந்து இட்ஸ் டைம் ஃபார் எ பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் அப்படினு வரும். அது சாம்ஸ் 1.0 பண்ணுங்க. இட்ஸ் எ டைம் ஃபார் பொலிட்டிக்கல் ட்விஸ்ட், நிறுத்துங்க கட். இப்போ இந்த படத்துல பண்ண 2.0 பண்ண சொல்லுங்க. இட்ஸ் எ டைம் ஃபார் பொலிட்டிக்கல் ட்விஸ்ட், அந்த மாதிரி தப்பு தப்பு இங்கிலீஷ்ல வரும். இப்போ கரெக்ட்டா பண்ணுங்க. இட்ஸ் டைம் ஃபார் எ பொலிட்டிக்கல் ட்விஸ்ட், அது தனியா வச்சுங்க. It's time for a political twist. இந்த மாதிரி படம் ஃபுல்லா நீங்க ஒரு புது சான்ஸ் பாப்பீங்க, அதுக்குனே பார்க்கலாம். சூப்பர்ங்க, சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரல்ல எல்லாம் இருக்குல்ல நிறைய ஸ்டார்ஸ், அந்த கேப்ல எல்லாம் இருக்குல்ல, கூடி சீக்கிரம் அவர் வரணும் எனக்கு ஒரு ஆசை. அவர் எங்க மனசுல ஒரு ஸ்டாரா இருக்காரு, அவருடைய இன்னொரு முகத்தை பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். சாம்ஸ் வந்து யாருமே வேணாம்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்குள்ள இணைஞ்சிருக்கீங்க. கொடுக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு மனுஷர், உங்களை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. டெஃபினட்டா நீங்க அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருப்பீங்கன்னு எங்களால அடிச்சு சொல்ல முடியும். இப்பவே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜென்ரலா அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா திடீர்னு ஒரு புது பாதையில் வைக்கிறேன். என்னை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஒரு 10 ரூபா போட்டால் 11 ரூபாயாக எடுத்துன்னு சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. கவலையப்படாதீங்க, உங்களை வச்சு என்ன பண்ணோம், என்ன பிஸ்னஸ் ரூட்டெல்லாம் தெரிஞ்சு தான் இறங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வீடியோவே தரேன், அந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு சின்ன படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இப்படிப்பட்ட ஆளை வச்சு இவ்வளோ தூரத்தில் எடுங்க, இந்த ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாம்ஸ் மாதிரி ஆளை வச்சு நீங்க படம் எடுத்து வியாபார ரீதியா வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்ல போறாங்க. அதனாலதான் தீபாவளிக்கே வரும், ஒரு ஃபெஸ்டிவல் எல்லாருக்குமே தானே. சோ அதனால ஒரு இந்த மாதிரி ஒரு புது இண்டிபெண்டன்ட் ஃபிலிமும் தீபாவளியில வின் பண்ணும்போது எவ்ரி ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய படம் வந்தாலும் ஒரு புது இண்டிபெண்டன்ட் அப்கமிங் பீப்புளும் வரணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்து ரெகக்னைஸ் ஆனா அந்த இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடும். சோ ஐ வாண்ட் எ ரெட் கார்பெட் வெல்கம் ஃபார் எ நியூ கமர். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ரசிகர்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். பெரிய படங்கள் சிறு படங்கள்லாம் யாரும் பார்க்கல, கதை எங்க இருக்கோ அங்க நிச்சயமா நம்மளுடைய மக்களுடைய கைத்தட்டலும் இருக்கும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சார். ஃபைனலா ஒரே ஒரு க்வெஸ்சன், இப்போ ரெண்டு விதமான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு, பிக் ஸ்கிரீன் அண்ட் இப்போ ஓடிடி தளம்னு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு எப்படி, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஃபுல்லா பிக் ஸ்கிரீன்ல தான் வரப்போது, எல்லா மல்டிபிளெக்ஸும் வரப்போது, மற்ற ஏரியாவும் பேசிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் கூட நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண பேசிட்டு இருக்கோம். அது ஃபார் எவர் எனக்கு தெரிஞ்சு, எப்பப்போ பிக் ஸ்கிரீன் கிடைக்குதோ அந்த காஸ்ட்டுக்கு அங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஸ்மால் ஸ்க்ரீன் ஓடிடி, நானே ஏகே ஆன்லைன் ஒரு ஓடிடி எனக்கே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம், பிகாஸ் எனக்கு என்னோட கஸ்டமர் டேட்டா பேஸ் வேணும், அப்போ தான் அடுத்த படத்தில் நான் அவங்களுக்கே அனுப்ப முடியும். ஸோ I'm a self-sustaining filmmaker. Superb, superb. ஒரு திரைத்துறையில் ஒரு தொழில் முனைவோராக தான் அவரை வந்து பார்க்குறேன், செல்ஃப் ஆண்டர்பிரினராக தான் நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். சாம்ஸ் கிட்ட ஒரு கேள்வி, நிறைய கலைத்துறையில் பயணம் செஞ்சாச்சு, இப்போ அதில் முகமும் காட்டியாச்சு, தலைப்பாகவும் வந்தாச்சு, அடுத்து ஏறி உட்கார வேண்டியதானே? கட்டுமே இந்த தகுதி எல்லாம் இருந்தா போய் உட்காரும் நானே சப்போர்ட் பண்றேன்.
அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. யார் வேணா உட்காரலாம் அந்த மாதிரியான சீட்டுக்கு, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் ஆன இடத்துல. பட் அவங்களுக்கு அது மினிமம் அந்த ஒரு இது இருக்கணும். இருக்கையில உட்காருவதற்கான விஷயங்கள் என்னென்ன வேணும்ன்றது நம்மளுடைய ஆபரேஷன் ஜுஜுபியின் மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தீபாவளி ரிலீஸ்க்காக நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போய் பார்ப்போம், உங்களுக்கு ஃபீட்பேக்ஸையும் கொடுப்போம். ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இண்டிபெண்ட்டாக வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த முயற்சி அந்த தைரியமே அவங்களை கொண்டு போய் விடும். அதோடு சேர்ந்து ரசிகர்களுடைய கைத்தட்டலும் கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு போயிடலாம். அடுத்த படம் ஜாலியா இல்லை இதே? அது நான் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் யூஸ்வலாக டிசைட் பண்ணுவேன். நிறைய கதை யோசிச்சு வச்சுருப்பேன், என்ன கதை எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு என்ன மூடில் இருக்கணும் ஒரு வாரம் முன்னாடி டிசைட் பண்ணிட்டு டக்குன்னு போயிருக்கேன். சாம்ஸ் அந்த படத்துலயாவது ஹீரோயின்? அவர் என் லைஃப்ல எல்லா ஃபிலிம்லயும் இருப்பாரு. மேபி ஹீரோ ஆகணும்னா அவரையே நான் வில்லன் ஆக்கிறேன். ஓ எப்படி சூப்பர். அதையும் நாங்க இப்பவே வாங்கி கொடுத்துட்டோம். சோ அடுத்த ஒரு ரூபத்தையும் வந்து நம்ம சாம்ஸ் பார்க்கலாம் நினைக்கிறேன். Thank you so much. நம்ம அடுத்த ஒரு சக்சஸ் மீட்லயும் மீட் பண்ணனும் நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. சோ இன்னைக்கு நட்சத்திர ஜெனல் நிகழ்ச்சியில ஆபரேஷன் ஜுஜுபி இந்த படத்தை பற்றிய அந்த உழைப்பை நீங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. சோ படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதை வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு டெடிகேட்டிவா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு சாம்ஸ் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யாருங்க சப்போர்ட் பண்ண முடியும்? ப்ளீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த டீம் வளர்ந்து வரணும், அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.